ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் முதல் பெண் தலைவராக பதவி வகித்து கடந்த ஆண்டு ஓய்வு பெற்ற அருந்ததி பட்டாச்சாரியா தற்போது முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் கூடுதல் இயக்குநர் என்ற பொறுப்பேற்றிருப்பது பெரும் சர்ச்சையையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. SBI வங்கியின் முதல் பெண் தலைவராக பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் பதவி வகித்த அருந்ததி பட்டாச்சாரியா கடந்த 2017 அக்டோபர் மாதம் ஓய்வு பெற்றார். அரசு நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் அடுத்த ஓராண்டு காலத்துக்கு எந்த தனியார் நிறுவனத்திலும் பணியாற்றக்கூடாது என்ற விதிமுறை உள்ளது. அதற்கேற்ப சரியாக ஓராண்டு முடிவடைந்த நிலையில் தற்போது முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் கூடுதல் இயக்குநர் என்ற பொறுப்புக்கு வந்துள்ளார். இந்நிறுவனத்தில் இவரது பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவிதான் தற்போது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அருந்ததி பட்டாச்சாரியா SBI வங்கியின் தலைவராக பணியாற்றிய காலத்தில் ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து SBI வங்கியின் வாடிக்கையாளர்களுக்கு டிஜிட்டல் பேங்கிங் சேவை உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ரிலையன்ஸ் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக SBI வங்கி கோடிக்கணக்கில் கடன் வழங்கியுள்ளது. நடப்பு 2018 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துடன் SBI வங்கி இணைந்து ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக SBI வங்கி தனது டிஜிட்டல் பரிவர்த்தனை ஆப் யோனோ பரவலாக்க ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுகிறது. இவ்வாறு ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு SBI வங்கி அதிக சலுகையும் நெருக்கமும் காட்டி வரும் சூழலில் SBI வங்கியின் முன்னாள் தலைவரே ரிலையன்ஸ் நிறுவனத்தின் புதிய பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருப்பது பலருக்கு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. இதன் மூலம் ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு செய்த உதவிகளுக்கு நன்றி கடனாக தான் இவருக்கு இப்பதவி வழங்கப்பட்டிருக்கலாம் என்றும், வருங்காலங்களில் ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு சாதகமாக இன்னும் பல முடிவுகளை SBI வங்கி எடுக்கக்கூடும் என்றும் சமூக வலைதளங்களில் பரவலாக விமர்சிக்கப்பட்டு வருகின்றன.